இந்திய விமானப்படைக்கு 106 அடிப்படை பயிற்சி விமானங்கள் உட்பட 8722 கோடி ரூபாய் மதிப்பிலான பாதுகாப்பு தளவாட உபகரணங்கள் வாங்குவதற்கு பாதுகாப்பு தளவாட கொள்முதல் குழுமம் ஒப்புதல் அளித்துள்ளது. புதுதில்லியில் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தலைமையில் நடைபெற்ற பாதுகாப்பு தளவாட கொள்முதல் குழும கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது. தற்சார்பு இந்தியா இயக்கத்தை முன்னெடுத்து செல்லும் வகையில் உள்நாட்டு திறனில் நம்பிக்கையின் அடிப்படையில் ஆயுதப்படைகளை வலுப்படுத்தும் வகையில் இம்முடிவு மேற்கொள்ளப்பட்டுள்ளது. அடிப்படை பயிற்சி விமானங்களை இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் நிறுவனம் வெற்றிகரமாக வடிவமைத்து அதற்கு சான்றளிக்கும் பணிகள் நடைபெற்று வருவதாக கூட்டத்தில் தெரிவிக்கப்பட்டது. இதையடுத்து முதல்கட்டமாக 70 அடிப்படை பயிற்சி விமானங்கள் கொள்முதல் செய்ய ஒப்புதல் அளிக்கப்பட்டது. மீதமுள்ள 36 விமானங்கள் வடிவமைக்கப்பட்ட பின் கொள்முதல் செய்யப்படும் என்று கூறப்பட்டுள்ளது. இந்திய கடற்படைக்கு தேவையான அதிநவீன கருவியை கொள்முதல் செய்வதற்கு கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்டது. பாரத மின்மிகு நிறுவனத்திடமிருந்து கொள்முதல் செய்யப்படும் இவ்வகை ஆயுதங்கள் கடற்படை மற்றும் கடலோர காவல்படையின் போர்க்கப்பல்களில் பொருத்தப்படும் என்று கூறப்பட்டுள்ளது. ராணுவத்திற்கு தேவையான வெடிமருந்துகளை வாங்கவும் ஒப்புதல் அளிக்கப்பட்டது. இதில் 70% உள்நாட்டிலேயே உற்பத்தி செய்யப்பட்டதாக இருக்கும் என்றும் இக்கூட்டத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாதுகாப்புத்துறைக்காக கடந்த 6 வருடங்களில் மத்திய அரசு பல்வேறு முக்கிய நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளதாக அமைச்சர் ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். கடந்த 40 வருடங்களாக நிலுவையில் இருந்த முன்னாள் படை வீரர்களுக்கான ஒரே பதவி ஒரே ஓய்வூதிய திட்ட கோரிக்கை நிறைவேற்றப்பட்டுள்ளதாக கூறினார். ராணுவத்தில் பெண்களுக்கு அதிகாரம் அளிக்கும் வகையில் மத்திய அரசு முடிவுகளை மேற்கொண்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். 101 வகையான ராணுவ தளவாடங்களை வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி செய்வதற்கு அண்மையில் அறிவிக்கப்பட்டது குறித்து குறிப்பிட்ட அவர், இத்தகைய தளவாடங்களை சுயசார்பு இந்தியா திட்டத்தின் கீழ் உள்நாட்டிலேயே தயாரிக்க திட்டமிடப்பட்டுள்ளதாக கூறினார். பாதுகாப்பு மற்றும் விமான போக்குவரத்து துறையில் உலகில் முதன்மையான நாடுகளில் இந்தியா இடம்பெறும் அளவிற்கு மத்திய அரசு முக்கியத்துவம் தருவதாக அவர் தெரிவித்தார். பொதுத்துறை மற்றும் தனியார் துறையின் பங்களிப்புடன் உற்பத்தி மேற்கொள்ளப்பட்டு ஏற்றுமதி செய்யப்பட வேண்டும் என்பது முக்கிய நோக்கமாக உள்ளது என்றும் அமைச்சர் ராஜ்நாத் சிங் குறிப்பிட்டார். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.